ஸோ நேஷ்னல் அவார்ட் ஃபிலிம் ஜூரிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் ஆனரபிள் பிரசிடெண்ட் அவங்க கையில் வாங்கினது வந்து எனக்கு இன்னும் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அவங்க கையில் வாங்கினது குறிப்பாக சுதா குங்ராவுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா என்னோடய கெரியரில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நாளாக நான் வேண்டிகிட்டு இருந்த ஒரு படமாக கூட நான் அதை நான் பார்க்குறேன். என்டையர் டீமுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க ஒருத்தர் இல்லாமல் கூட இந்த படம் வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்காது. ஒரே வருஷத்தில் 5 அவார்ட் வின் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சுதா அவங்களுக்கு ஆரம்பித்த ஒரு கனவு, ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேஜில் ஒரு 5 அவார்டு வாங்குறது, 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு தங்கத்தாமரை அவார்டு வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே எனக்கு வந்து என் மனைவியோட அவங்களோட ஒளியும் என் மேலே பட்டுட்டே இருக்குன்னு சொல்லலாம். எப்போ வேண்டி தவிச்சிட்ருக்கணும் அப்போ வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து அவங்க இது பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பல வாட்டி நடந்திருக்கு. அது வந்து காக்க காக்கவாக இருக்கலாம், பேரழகனாக இருக்கலாம், இன்னும் பல படங்களாக இருக்கலாம். இந்த படமும் வந்து முதல்ல அந்த கதையை படித்தது, கதையை பார்த்தது, கேட்டது வந்து அவங்க தான். இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் என்னோடய மைண்டை போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட மனசு வந்து இதில் இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்டேஜில் போய் இந்த அவார்டை வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஓவர் டு மை வெல் விஷர்ஸ் அண்ட் மை அன்பான ஃபேன்ஸ், மை ஆடியன்ஸ். ஐ திங்க் தே டிசர்வ் திஸ் ஃபில்ம் ஃபார் அ லாங் லாங் டைம். நான் இப்படி ஒரு படத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ திஸ் ஃபில்ம், திஸ் அவார்டு, அது வந்து என்னோட அன்பான ஃபேன்ஸுக்கும் என்னோட தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் உலக சினிமா ரசிகர்களுக்கும் தேங்க்யூ.